ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வில்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படின் வர வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயூ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லா பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கவுன்சிலிங்காக தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் கட்டுறோமோ அதே ஃபீஸில் நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கால் வரும். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போடலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏயூவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான, அதாவது காலர்ஷிப் ஒரு பக்கம், என்ன மாதிரி நமக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன கேட்டகரி வைஸாக நமக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயும் போல் நமக்கு வந்து அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நமக்கு பார்த்து நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேஸ்ட் வைஸ் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா ஓசி, பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா அலாட்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிரியும் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வ் கவுன்சிலிங்கில் டிசபிள் பர்சன், அப்புறம் எக்ஸ்சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், இவ்வளோ தான் நமக்கு காமனாக தெரியும். ஆனால் இந்த டிஎன்ஏயூ சரியா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ரொம்ப வித்தியாசமானது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த கேஷ் வைஸ் எப்படி பிரித்து சீட்டை கொடுக்குறாங்களோ இதை தாண்டி நிறையா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வகையில் என்னென்னா சீட்டு வந்து பிரியும். அதனால தான் இந்த டிஎன்ஏயூ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டா, அதுக்கு தனியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார்லேருந்து படிக்கிறவங்க அவங்களுக்கு தனியாக என்னன்னு சொல்லி பார்த்தா சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ கேர் எக்ஸாம் எழுதுகிற பசங்க அவங்களுக்கு தனியாக சீட் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் வர பசங்க அவங்களுக்கு தனியாக சீட் இருக்குது. எப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் இருக்காது, வேறு எந்த கவுன்சிலிங்கும் இருக்காது. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி சீட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா பிரியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும் சரியா. மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை மட்டும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 185 மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பி இதை மட்டும் நம்பிட்டு இருக்கலாம். இதை மட்டும் நம்பிட்டு அதாவது ஒரு 170 இல்லை 160 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்துகிட்டு அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இல்லாட்டி டிசிஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முன்னாடி விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.